வணக்கம். இன்னைக்கு நான் சொல்ல போகிற சிறுகதை குலத்தங்கரை அரசமரம். எழுதியவங்க வா வேசு ஐயர் அவர்கள். இதுதான் தமிழில் முதல் சிறுகதைன்னு சொல்லப்படுது. இந்த கதை ஒரு அரசமரம் பேசுகிற மாதிரி இருக்குது. வாங்க நேராக கதைக்குள்ளே போகலாம். பார்த்தா நான் ஒரு அரசமரம் தான். என் மனசில் உள்ள கதைகள் நாள் புறா சொன்னாலும் பத்தாது. என்னோட ஆயுசுக்கு எத்தனை பேரை பார்த்துருக்குறேன். உங்கள் பாட்டி, பாட்டியோட பாட்டி எல்லாம் இங்கே தான் தவழ்ந்து விளையாடி இருக்கிறாங்க. நான் சொல்கிறது எதுவுமே பொய்யில்லை. நான் பழைய காலத்து மரம். இப்போது 90-100 வருஷம் இருக்கும். உங்கள் கொள்ளு பாட்டிகளோட பாட்டி எல்லாம் இங்கே தான் வந்து குளிப்பாங்க. சில பேர் குடத்தோடு வருவாங்க, சில பேர் குழந்தையோடு வருவாங்க. குழந்தைங்க என் மரத்தடியில் நிறுத்திட்டு குளிக்க போவாங்க. ஒவ்வொரு குழந்தையும் பட்டுப்பட்டாக இருக்கும், பார்க்கவே அழகாக இருக்கும். என் பக்கத்தில் நிற்கிற மல்லிகை செடிக்கு குழந்தைங்க எல்லாம் தவழ்ந்து போகும். அந்த மல்லிகை செடியால் அந்த குளத்தங்கரையே மனம் வீசும். கொஞ்சம் பெரிய குழந்தைங்க அந்த செடி அண்ட போய் பூவை பறித்து முகர்ந்து பார்க்கும். இப்போது பராமரிப்பு இல்லாமல் பட்டு போச்சு. இப்போது அதெல்லாம் நினைச்சால ஆனந்தமாக இருக்குது. இப்போ உங்களுக்கு அந்த சந்தோஷ கதைகளெல்லாம் இன்னொரு நாள் நான் சொல்கிறேன். இப்போ வேறு கதை சொல்ல போகிறேன். 7-8 நாளாக எனக்கு ருக்மணி ஞாபகமாக இருக்குது. 15 வருஷம் ஆச்சு, ஆனால் நேற்று நடந்த மாதிரி இருக்குது. உங்கள் யாருக்கும் ருக்மணியை தெரியாது. பார்க்கறதுக்கு சொர்ண விக்கிரகம் போல இருப்பா. அவள் முகம் பொலிவு, மொத்தத்தில் அவள் மேனியே மல்லிகைப்பூ போல அவ்வளவு மென்மை. சோமவாரம் அம்மாவாசைகளில் என்னை பிரதட்சணம் செய்ய வருவா. அப்போது அவள் என்னை பார்க்கும் பார்வை அன்பை பொழிவது போல இருக்கும். ருக்மணி தங்கமே, இனிமே எப்போ உன்னை பார்க்க போகிறேன்? உன்னை போல யாராலும் இருக்க முடியாது. குழந்தையாக இருக்கும்போது இருந்தே அவள் இங்கே வருவாள். 5-6 வயசுலேருந்து எப்போதுமே இங்கே தான் விளையாடிட்டே இருப்பாள். வேணுகோபால சாஸ்திரி காலையிலே இங்கே குளிச்சுட்டு மல்லிப்பூவை பறித்து அவளுக்கு கொண்டு போவார். குழந்தைங்க கிட்ட பேதம் பார்க்கக்கூடாது. ஆனால் அவளை பார்த்த பிறகு மற்ற குழந்தைங்களை விட அவள் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மற்ற குழந்தைங்களும் அவள் வந்த பிறகு தான் சந்தோஷமாக விளையாடுவாங்க. குழந்தைங்க மத்தியில் அவள் ஒரு ராணி மாதிரி. தினமும் அவள் வருகைக்கு காத்திருப்பேன். அவள் மேலே வெயில் பட்டால் கூட என் கைகளை அசைச்சி அவளுக்கு நிழல் கொடுப்பேன். அவளோட அப்பா காமேஸ்வரர் நல்ல வசதியானவர். ருக்மணி மேலே அவருக்கு அளவு கடந்த பாசம். கடையில் ஏதும் பட்டு துணி பார்த்துட்டா போதும், நம்ம ருக்மணிக்கு அழகாக இருக்குமேன்னு வாங்கிட்டு வந்துடுவார். ஒரு முறை கோலாட்டத்தில் ஒரு பட்டுப்பாவாடை சட்டை போட்டிருந்தா. அந்த ட்ரெஸ்ஸில் அவள் அவ்வளோ அழகு. அவள் மட்டும் இல்லை, அவளோட குரலை பற்றி நான் சொல்ல மறந்துட்டேன். குரலை கேட்டிங்கன்னா குயில் தோத்து போயிடும். இப்போ நினச்சா கூட அவள் குரல் எனக்கு கேட்டுட்டே இருக்கும். வளர வளர அவள் அழகும் வளர்ந்துட்டே தான் இருந்தது. அவள் எல்லார்கிட்டையும் ரொம்ப பிரியமாக இருப்பாள். எல்லா தோழியிடமும் பாசமாக இருப்பாள். பணக்கார தோழி, ஏழை தோழின்னு பாரபட்சம் பார்க்காம எல்லார்கிட்டையும் சமமாக பழகுவாள். சொல்லப்போனால் ஏழை தோழிங்க கிட்ட தான் ரொம்ப பிரியமாக இருப்பாள். பிச்சைக்காரங்க கிட்ட அவள் தானம் செய்யாத நாளே இருக்காது. அதுலேயும் கண் தெரியாத பிச்சைக்காரர்களுக்கு அதிகமாக தானம் செய்வாள். அப்பேற்பட்ட என் குழந்தை ருக்மணிக்கு இந்த கதியே ஆகணும். பிரம்மா, இப்படிப்பட்ட குழந்தைய படைச்சிட்டு இப்படி ஏன் செஞ்ச? சரி, மனுஷங்க பண்ண தப்புக்கு நீ என்ன செய்வ? ருக்மணிக்கு 12 வயசு இருக்கும். அவளுக்கு காமேஸ்வர ஐயர் திருமணம் செய்து வைக்கிறாரு. அவளோட மாமனார் மாமியாருக்கு, அதாவது மணியம் ராமசாமி ஐயருக்கும் ஜானகி அம்மாளுக்கும் நிறைய சீர்வரிசை கொடுத்ததால் அவங்க அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டதோட பரம திருப்தி அடைஞ்சாங்க. மாப்பிள்ளை நாகராஜனும் நல்ல குணம் உள்ளவன். ருக்மணி நாகராஜனும் கல்யாணம் முடிஞ்சு நடந்து வர்றதை பார்க்கும்போது அந்த தெருவே அசையாமல் பார்த்துது. அவ்வளோ அழகு, பொருத்தம். கல்யாணத்துக்கு பிறகு மாமியார் அவளை அடிக்கடி அவள் வீட்டுக்கு அழைச்சிட்டு போவாள். அவளுக்கு தலைவாரி பூ முடித்து அலங்காரம் செஞ்சு சொந்தக்காரங்க வீட்டுக்கெல்லாம் அழைச்சிட்டு போவாள். இப்படியே 3 வருஷம் ஓடி போச்சு. அந்த 3 வருஷத்தில் எவ்வளோ மாற்றம். காமேஸ்வர ஐயருக்கு ஏதோ கம்பெனியில் நஷ்டமாகி வட்டியெல்லாம் போய் நஷ்டம் ஏற்பட்டு ஒரே நாளில் ஏழையாக போயிட்டார். கடன் வாங்கி வட்டி கட்ட முடியாமல் அவர் மனைவி மீனாட்சி அம்மா நகையையும் வீட்டையும் விற்று அவர் கடன் அடைச்சார். அப்படி ஒரு நிலைமையும் ஆகி போச்சு. ஆத்தோரத்தில் குப்புசாமியோட வீட்டுக்கு வரும்படி ஆகி போச்சு. மீனாட்சி அம்மாவும் ரொம்ப அழகு, சாந்தமானவங்க கூட. அவள் சொல்லுவாள்,
ஏதோ கடவுள் கொடுத்தாரு எடுத்துக்கிட்டாரு. அதை பற்றி என்ன, எனக்கு என் கணவர் மகள் ருக்மணி நல்ல ஆரோக்கியத்தோடு இருந்தாலே போதும். இந்த தை மாசத்துல ருக்மணியை அவளோட புகுந்த வீட்டுக்கு அனுப்பிட்டா எங்கள் காலத்தில் இங்கே சந்தோஷமாக கழிச்சிடுவோம்னு சொல்லுவார். ராமசாமி ஐயரும் இந்த விஷயங்களெல்லாம் தெரிய ஆரம்பித்து காமேஸ்வரர்கிட்ட பேச்சை குறைக்க ஆரம்பித்தார். வீதியில் பார்த்தா ஓடி வந்து பேசுவார், இப்போ பார்த்தாலே ஒதுங்கி வேகமாக நடக்க ஆரம்பிக்கிறாரு. அவர் மட்டும் இல்லை, அவர் மனைவி ஜானகியும் மீனாட்சி அம்மாவை பார்த்தாலே பார்க்காதது போல போக ஆரம்பித்தாங்க. சரி, பணம் குறைஞ்சா அதுதான் கதின்னு காமேஸ்வரரும் மீனாட்சியும் மனசை தேத்திக்கிட்டாங்க. அவங்க விஷயத்தில் இப்படி செய்தால் பரவாயில்லை, ஆனால் ருக்மணி விஷயத்துலேயும் மாற ஆரம்பிச்சிட்டாங்க. அவளை வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை கோவிலுக்கு அழைச்சிட்டு போய் அன்னைக்கு வீட்டில் தங்க வச்சு மறுநாள் தான் அனுப்புவாங்க. ஆனால் இப்போதெல்லாம் அழைச்சிட்டு போகிறதையே நிறுத்திட்டாங்க. முதல் வாரம் வேலை இருக்குன்னு அவள் மாமியார் வேலைக்காரிக்கிட்ட சொல்லி அனுப்புனாங்க. அதுக்கு அடுத்த வாரத்திலிருந்து அதுவும் நின்று போச்சு. ருக்மணியோட கதி இப்படி ஆகணும், ஊரே கிசு கிசுன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லோரும் கூடி பேசுகிறதே என் மரத்தடியில் தான். பாதி விஷயம் எனக்கு விளங்கியும் விளங்காமலும் இருந்தது. ஒரு நாள் தான் தெளிவாக புரிஞ்சுது எல்லாரும் ருக்மணியோட நிலைமையை பற்றி பேசினாங்கன்னு. நாகராஜனுக்கு வேறு திருமணம் செய்து வைக்க போகிறதா பேச்சு வந்தது. எனக்கு மனசே பாரமாக போச்சு. எப்படி இவங்களால் காசு பணத்துக்காக ருக்மணி போல் ஒரு பொண்ணை ஒதுக்க முடியும்னு. என்னோட கடைசி நம்பிக்கையே நாகராஜன் தான். யார் மாறினாலும் நாகராஜன் மாற மாட்டான்னு அவன் வெளியூரில் படிச்சுட்டு இருந்தான். மார்கழி மாதம்தான் ஊருக்கு வந்தான். முதல்ல சந்தோஷத்தில் பிரகாசமாக இருந்த அவன் முகம் நாளடைவில் அவன் அப்பாவும் அம்மாவும் அவனோட மனசை மாற்ற ஆரம்பித்தாங்க. என்னோட ஒரு சின்ன நம்பிக்கையும் போச்சு. ருக்மணி, உனக்கா இந்த நிலமை? மீனாட்சி குளத்தங்கரைக்கு வருவா, தண்ணீர் எடுப்பா, வீட்டுக்கு போவா. அப்போது அவளோட முகத்தை பார்த்தா சகிக்காது. ராப்பகலாக தூங்காமல் சாப்பிடாமல் இப்படி ஆகி போச்சு. மாளிகையில் வாழ்ந்த பொம்பளை இப்படி ஆகி போன கவலையை விட அழகு ஓவியம் மாதிரி இருக்கும் குழந்தைக்கு இப்படி கதி ஆகி போனதை நினைக்கும்போது எப்படி தூக்கம் வரும், உன்ன மனம் வரும். நாகராஜனோட மறுமணம் பேச்சு வெளிப்படையாகவே எல்லோரும் பேச ஆரம்பித்தாங்க. அந்த ருக்மணி மனசு தான் என்ன நினச்சதோ, பாவம் குழந்தை மனசு. கல்யாணம் முடிஞ்சு என் மரத்தடியில் நாகராஜனும் அவளும் எவ்வளோ நாள் விளையாட இருப்பாங்க? மாமியார் இப்படி மாறிட்டாங்கன்னு நினைச்சாலோ, அல்லது யார் மாறினாலும் நம்ம புருஷன் நாகராஜன் மட்டும் மறக்க மாட்டான்னு நினைச்சாலோ, அந்த கடவுளுக்கு தான் தெரியும். நாகராஜனும் ஊர்லேருந்து வந்ததும் மாமனார் மாமியார் வீட்டுக்கு ஒரு முறை போய் வணங்கிட்டு போனது தான். அதுக்கு பிறகு அவன் வரவே இல்லை. அவன் மனசுலையும் என்ன எண்ணம் இருக்குன்னு யாருக்குமே தெரியல. முகத்தில் சந்தோஷமே இல்லை, யார்கிட்டையும் பேசுறதே இல்லை. அவன் நாகராஜனுக்கு பெண் பார்த்துட்டாங்க. அந்த பெண்ணோட அப்பா ஒரு லட்சாதிபதி. திருமண நாளும் குறிச்சாகிவிட்டது. கடைசியாக அந்த நாளும் வந்தது. பெண் வீட்டுக்காரங்க நாகராஜன் வீட்டுக்கு வந்து லக்ன பத்திரிகையும் வாசித்தாங்க. அன்னைக்கு மேல சத்தம் கேட்கும் போது காமேஸ்வரர் மீனாட்சி மனசு எப்படி இருந்திருக்கும்? ருக்மணி மனசு வேதனை யாருக்கு புரியும்? நாகராஜன் இப்படி இருக்கிறானே, மனசாட்சி இல்லாதவன்னு எனக்கு கத்தக்கூட ஆசை வந்தது. நீ கூட நல்லா இருக்க மாட்டேன்னு மனசு சொல்ல துடிச்சுது. இந்த நேரத்தில் தான் என் மனசில் பாலை வாத்த மாதிரி ஒன்று நடந்தது. நாகராஜன் கூட படித்த சீனிவாசன்னு ஒரு பையன் வந்தான். அவங்க ரகசியமாக பேச இடம் வேற எங்கே இருக்க போது? இங்கே தான், என்னோட மரத்தடிக்கு கீழே தான். ஒரு நாள் எல்லாரும் போன பிறகு 7-8 மணி இருக்கும். நாகராஜனும் சீனிவாசனும் பேச வந்தாங்க என் மரத்தடியில் தான். சீனிவாசன் ரொம்ப நல்லவன். நாகராஜன் இன்னொரு பெண்ணை கல்யாணம் பண்ண போகிறான்ங்கிற விஷயம் கேள்விப்பட்டு வந்திருக்கிறான். குளத்தங்கரை வந்ததும் இதெல்லாம் வாஸ்தவம் தானா, நான் கேள்விப்பட்டது உண்மையான்னு கேட்டான். அதுக்கு நாகராஜன், ஆமாம் ஆமாம், பெண் வேண்டான்னு சொன்னால் என்னோட அப்பா அம்மா கேட்குறதில்ல, அதனால் ஒத்துக்கிட்டேன். பொண்ணு லட்சணமாக இருக்காளாம், 100,000 ரூபா சொத்து இருக்குதான், அதனால் சரின்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறான் நாகராஜன். இதை கேட்டுட்டு சீனிவாசன் முகம் போன போக்க பார்க்கணுமே. ஏண்டா, உன் கல்யாணத்தில் நீ செஞ்ச பிராமண மந்திரம்லாம் என்ன ஆச்சு? ருக்மணி வேணான்னு சொல்ல உனக்கு எப்படி மனசு வந்தது? இந்த சீனிவாசன் பேசுறத கேட்டு அவனை நல்லா இருக்கணும்னு என் மனசு வாழ்த்துச்சு. அவன் அப்படி பேசினதும் நாகராஜன் பொறுமையாக கேட்டுட்டு, சீனிவாசா, என்ன எல்லாத்தையும் நம்பிட்டியா? நான் சும்மா சொன்னேன்,
இவ்வளவு கேவலமாக நான் போயிடுவேன்னு என்னை நீ நினச்சிட்டியா? நான் எவ்வளவு சொல்லியும் என் அப்பா அம்மா கேட்கல, அதனால் அவங்கள அவமானப்படுத்தணும்னு முடிவு பண்ணிட்டேன். மன்னார் கோயிலுக்கு போய் சொல்லி பார்ப்பேன், அப்போவும் மறுத்தாங்கன்னா மணமேடையில் நான் தானே தாலி எடுத்தாகணும், அப்போ முடியாதுன்னு சொல்லி எழுந்துடுவேன். எல்லோரும் இஞ்சி தின்ன குரங்கு போல ஆகட்டும், ருக்மிணியை தொட்ட கையால் இன்னொருத்தியை நான் எப்படி தொடுவேன்? சரிடா, ஆனால் திருமண நாள் அன்னைக்கு ருக்மிணியும் அவளை பெற்றவங்க மனசு கஷ்டப்படுறத நினச்சி பார்த்தியா அப்படின்னு கேட்குறான் சீனிவாசன். ஆமாம் புரியுது, ஆனால் அவங்கள அவமானப்படுத்தின கையோட ருக்மிணி வீட்டுக்கு போய் என்னை மன்னிச்சிடுங்க, ருக்மிணியை என்னைக்கும் நான் கைவிட மாட்டேன்னு, உங்களை கஷ்டப்படுத்தினவங்களை அவமானப்படுத்திட்டேன்னு போய் சொல்லுவேன். கஷ்டத்தில் இருக்கிற அவங்க மனசுக்கு திடீர்னு இந்த இன்பத்தை கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறான் நாகராஜன். சரி, அந்த நாள் வரைக்கும் அவங்களோட மனசு என்ன பாடுபடும் யோசிச்சு பார்த்தியா அப்படின்னு கேட்குறான் சீனிவாசன். அதுக்கு நாகராஜன், இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, நாளைக்கு பிறகு ஞாயிற்றுக்கிழமை முகூர்த்தம், அதுவரை பொறுத்துக்க முடியாதா? என்னவோப்பா, எனக்கு இதெல்லாம் சரியா படலை அப்படின்னு சொல்கிறான் சீனிவாசன். அன்னைக்கு ராத்திரியெல்லாம் எனக்கு தூக்கமே வரலை. நாகராஜன் என்னவோன்னு நினச்சேன். பரவாயில்லை, நல்லவனாக தான் இருக்கிறான், பிடிவாதக்காரனும் கூட, நிச்சயம் அவங்களை ஏமாத்திட்டு ருக்மணியோட வாழ்வான்னு நினைக்கிறேன். மனசு கொஞ்சம் நிம்மதியாச்சு. ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் மன்னார் கோயிலுக்கு போகிறாங்கன்னு ஊரே பேசிச்சு. எல்லோரும் ராமசாமி ஐயரையும் ஜானகி அம்மாவையும் ஏசிச்சு. அவங்கள வயசானவங்க இல்லைனாலும் அவங்கள கூப்பிட்டு புத்திமதி சொல்கிறதுக்கு யாருக்கும் தைரியம் வரல. அவங்க புறப்படுறத பார்த்தா வயிறு எறியும், பார்க்கக்கூடாதுன்னு யோசிச்சு காமேஸ்வரனும் அவர் மனைவி மீனாட்சியும் சனிக்கிழமை மத்தியானமே மணப்பாறைக்கு போயிட்டாங்க. ருக்மிணி அவங்க அத்தை சுப்புலட்சுமி துணையோட வீட்டில் இருந்தான். சனிக்கிழமை ராத்திரி ஆச்சு, ஊரே அமைதியாக இருந்துச்சு. நாகராஜன் தனியாக குளத்தங்கரைக்கு வந்தான். புளிய மரத்தடியில் உட்கார்ந்தான். ஆழ்ந்த யோசனை, எதையோ தீவிரமாக யோசித்தான். தூரத்தில் ஒரு பெண் வர்ற மாதிரி தெரிஞ்சுது. கிட்ட வந்த பிறகுதான் ருக்மணின்னு தெரிஞ்சது. எனக்கு தூக்கி வாரி போட்டுது. நாகராஜன் பின்னாடி வந்து நிற்கிறா ருக்மணி. 5 நிமிஷம் வரைக்கும் நாகராஜனும் பார்க்கலை. எதேச்சையாக திரும்பி பார்க்கும்போது தான் திடுக்கிட்டு போனான். ருக்மணி, நீ ஏன் இங்கே இந்த ராத்திரியில் தனியாக வந்த? யாரும் பார்த்தா என்ன நினைப்பாங்க? வீட்டுக்கு போகலாம் வா அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் தனியாக இருக்கிற போது நான் உங்களோட இருக்கிற நாள் வரலையேன்னு சொல்கிறா அவ. இரண்டு பேர்கிட்டையுமே அமைதி. ரெண்டு பேரும் ஒன்றுமே பேசலை. எப்படி ஆரம்பிக்கிறேங்கிறது தெரியலை. மனசு குழம்பி போய் நிற்கிறாங்க. நாகராஜன் தான் மறுபடி பேச ஆரம்பிக்கிறான். வா ருக்மணி, வீட்டுக்கு போகலாம். இப்போ இருக்கிறது சரியில்லை, எனக்கு உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் அப்படின்னு சொல்கிறா ருக்மணி. கேளு அப்படிங்கிறான் நாகராஜன். நாளைக்கு பயணம் போக போகிறீங்க போல. நாகராஜன் கொஞ்சம் யோசிச்சுட்டு ஆமாம் அப்படின்னு பதில் சொல்கிறான். ருக்மணிக்கு கை கால்லாம் நடுங்குது, துக்கம் தொண்டை அடைக்குது. இவ்வளோ நாள் உங்கள் வருகைக்கு தான் காத்திருந்தேன். மாமா மாமி தான் இப்படி பண்ணுறாங்கன்னா நீங்களுமான் வேலி தான் பயிரை காப்பாற்றணும், அந்த வேலியே பயிரை அழிக்க நினச்சா அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிக்கிறா. அம்மா அப்போ சொல்ல என்னால் மீற முடியலை, அதான் ஒத்துக்கிட்டேன் அப்படிங்கிறான் அவன். அப்போது என்னை நீங்கள் கைவிட்டுட்டீங்க அப்படி தானே? உன்னை கைவிடு வேணாம், சொல்லு, ஒரு நாளும் நடக்காது அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் வேறு கல்யாணம் பண்ண போகிறது, அப்பா அம்மா பேச்சுக்கு மதிப்பு தர்றது, என்னை கைவிட மாட்டேன்னு சொல்கிறது, இனிமேல் என்ன இருக்குது, என் கதி அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துடுறா ருக்மணி. நாகராஜன் ஒன்றுமே பேசலை. கல்யாணம் நிறுத்திடுறேன் அப்படிங்கிற வார்த்தை மட்டும்தான் ருக்மணியை தேத்தக்கூடியது. ஆனால் அவனுக்கு அப்படி சொல்ல மனசு இல்லை. விளையாட்டை தொடரணும்னு நினைக்கிறான். அவன் அன்பை வேற மாதிரி காட்டுறான். அவ கையை பிடிச்சி அவ முதுக தடவி கொடுத்து, தலைமுகம் எதுவுமே சரியில்லை உனக்கு, ஏன் இப்படி மனசை குழப்புற, எதுவும் நினைக்காத, உன்னை கைவிட மாட்டேன், சத்தியமாக நம்பு, உன்னை இப்படி பார்க்கவே கஷ்டமாக இருக்குது, இனிமே நம்ம இங்கே இருக்கக்கூடாது, வா போகலாம் அப்படின்னு அவளை இழுக்கும்போது அவள் எழுந்திருக்கவே இல்லை. அதை பார்த்தும் நாகராஜனுக்கு அழுக வருது. மனசில் உள்ள ரகசியத்தை சொல்ல தோணுது. ஆனால் அவனோட விளையாட்டுத்தனம் அவனை தடுக்குது. அவளை பூ போல தூக்கி கைத்தாங்களாக அவள் வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறான். பயங்கரமான மழை பெய்ய ஆரம்பிக்குது. மேகம்லாம் இருட்டாக இருக்குது. மின்னல் வேற தூறல் போட ஆரம்பிக்குது. எல்லையில்லா சோகமான முகத்தோட அவனை பார்க்குறா அவன். இனிமேல நான் வாழறதுல என்ன பிரயோஜனம்? உங்களுக்கு இப்படி ஒருத்தி அன்போட உயிரை விட்டான்னு என்னை நினச்சிக்கோங்க
அப்படின்னு சொல்லி அவன் காலில் விழுந்து அழுறான். மழை மறுபடியும் ரொம்ப வேகமாக ஆரம்பிக்கிறதால அவங்களோட பாதி பேச்சு எனக்கு காதில் விழலை. அவன் அவளை அன்போடு அணைச்சி மெல்ல அவளை வீட்டில் விட்டுட்டு போகிறான். அடுத்த நாள் ஆச்சு, மழை நின்று போச்சு. ஆனால் வானம் கருப்பாகவே தான் இருக்குது. என்னோட மனசு நிம்மதியாகவே இல்லை. என்னடி இங்கே ஒரு புடவை மிதக்குது அப்படின்னு கத்துறா ஒருத்தி. அவள் ருக்மணி தான், பாவம், தற்கொலை பண்ணிக்கிட்டா. எனக்கே பார்த்ததும் துக்கம் தாங்காமல் மயக்கம் வந்துடுச்சு. நான் முடிச்சு பார்க்கும்போது அங்கே ஒரு பெரிய கூட்டமே கூடிட்டு. விஷயம் தெரிஞ்சு நாகராஜன் ஓடி வரான். என்ன பண்ணிட்ட ருக்மணி, அவசரப்பட்டுட்டியே அப்படின்னு கதறி அழுறான். இனிமே எனக்கு என்ன வாழ்க்கையில் இருக்க போது, சன்னியாசியாக நான் போகிறேன். சட்ட வேஷ்டியெல்லாம் அவுத்துட்டு யார்கிட்டையும் பேசாமல் கௌபீனத்தோட நடந்து போகிறான். இப்படி தான் முடியுது இந்த கதை, ருக்மணியோட கதை. இந்த கதை சொல்ல வர இரண்டு கருத்து என்னன்னா, பெண் நோகும்படி எந்த காரியமும் பண்ணக்கூடாது. இன்னொன்று, விளையாட்டு வினையாகும். எந்தெந்த விஷயத்தில் விளையாடணும்னு ஒரு வ்யவஸ்தை இருக்குல்ல, அதுபோல் விளையாட வேண்டிய விஷயத்தில் மட்டும்தான் நம்ம விளையாடணும், வாழ்க்கையோட இல்லை. அதுவும் குறிப்பாக பெண்ணோட வாழ்க்கையில் இல்லை. மீண்டும் அடுத்த கதையில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.